அரசு மேற்பார்வையில் செயல்பட்டு வரும் கோவில்களில் இருக்கும் 20,000 பூசாரிகளுக்கு தலா 1,000 ரூபாயை நிவாரணமாக வழங்கியுள்ளது அறநிலையத்துறை. 12,000 பூசாரிகளுக்கு வெவ்வேறு காரணங்களுக்காக நிவாரணத் தொகை வழங்கப்படவில்லை. இஸ்ரோ முன்னாள் தலைவர் கஸ்தூரிரங்கன் தலைமையிலான குழு புதிய கல்விக் கொள்கையை உருவாக்கியது. பல்வேறு ஆலோசனைகளுடன் முழுமை பெற்றுள்ள புதிய கல்விக் கொள்கை இம்மாத இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் மருந்தை கொரோனா பாதிப்பால் மிக தீவிரமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்க இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அனுமதி அளித்துள்ளது. எய்ட்ஸ் மருந்து மட்டுமல்ல, எபோலோ நோய்க்கு தரப்படும் மருந்து, தொழுநோயை தீர்க்கும் மருந்து, குடிக்கு அடிமையானவர்களை மீட்க தரப்படும் மருந்துகளையும் பயன்படுத்த ICMR அனுமதி அளித்துள்ளது. வைரஸ் தொற்று ஏற்பட்டதன் காரணமாக கோயம்பேடு சந்தை மூடப்பட்ட நிலையில் காய்கனி சந்தை திருமழிசையில் செயல்பட அதிகாரிகள் முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே நெற்குன்றம் அல்லது மதுரவாயில் பகுதிகளில் பூக்கடைகளை வைத்துக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் என மலர் வியாபாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். மது வாங்க வருபவர்களிடம் இருந்து பெயர், முகவரி மற்றும் ஆதார் அட்டையின் நகலை டாஸ்மாக் ஊழியர்கள் வாங்க வேண்டும் என அத்துறையின் மேலாண்மை இயக்குநர் கிர்லோஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். ஆதார் அட்டையை வாங்க வேண்டும் என சாணக்கியாவின் பாண்டே பார்வையில் ஏற்கனவே வலியுறுத்தப்பட்டது. தமிழகத்தில் சென்னையை தவிர்த்து அனைத்து மாவட்டங்களிலும் மதுக்கடைகள் இன்று திறக்கப்பட்டன. பொதுமக்கள் அதிகாலை முதலே மதுபானம் வாங்க வரிசையில் நின்றனர். வழிகாட்டுதல்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன. விரைவில் நாடு முழுவதும் பஸ் போக்குவரத்து தொடங்கும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 130,000 மேற்பட்ட ஆசிரியர்கள், 70,000 மேற்பட்ட ஊழியர்கள் தங்களது ஒருநாள் சம்பளமான 34 கோடி ரூபாயை பள்ளிக் கல்வித்துறை சார்பில் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்கினர். சென்னை ஈக்காட்டு தாங்களில் இறைச்சி கடை நடத்தி வந்த முதியவர் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இவரது மனைவிக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை எடுத்து வருகிறார். இவர்களுக்கு எப்படி கொரோனா வந்தது என இதுவரை தெரியவில்லை. கோவை மாவட்டம் காடுவெட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரகோத்தமன் என்பவர் போலி ஃபேஸ்புக் கணக்கு மூலம் குழந்தைகள் ஆபாச படத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்டதாக கைது செய்யப்பட்டார். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள தமிழக முதலமைச்சர் வீட்டில் பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவலருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. ஒரு வாரத்துக்கு முன்பு இவர் விடுமுறையில் வீட்டிற்கு சென்றுவிட்டாராம். காட்பாடியில் இருந்து ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு 1,200 தொழிலாளர்களுடன் கிளம்பியது ரயில். தெர்மல் ஸ்கிரீனிங்க்கு பிறகே தொழிலாளர்கள் ரயிலுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். 9 கோடி பேர் ஆரோக்கிய சேது செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளதாக கூறியுள்ள மத்திய அரசு, இந்த செயலியின் மூலம் பொதுமக்களின் தகவல்கள் கசிவதற்கான எவ்வித ஆதாரமும் இல்லை என திட்டவட்டமாக கூறியுள்ளது. கொரோனா ஒரு பக்கம் சதமடித்துக் கொண்டிருக்க, தன் பங்குக்கு மதுரை, திருச்சி, தருமபுரி, தஞ்சை, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வெயில் நேற்று சதம் விளாசியுள்ளது. ஆனாலும் சென்னை, வேலூரில் வெயில் சதமடிக்கவில்லை. சென்னை பரங்கிமலையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் சமையல்காரர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் 8 முதல் இந்த மையத்திற்கு விடுமுறை அளிக்கப்பட்டதால் குறைந்த அளவில் மட்டும் ஊழியர்கள் பணியில் இருந்து வந்தனர். இருப்பினும் சமையல்காரருடன் தொடர்பில் இருந்தவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் RR வெங்கடபுரம் கிராமத்தில் எல்ஜி பாலிமர்ஸ் ஆலையில் இருந்து ரசாயன வாயு கசிந்ததில் அருகில் வசித்த மக்கள் மயங்கி விழுந்தனர். இதனால் 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 5க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். பலி எண்ணிக்கை அதிகமாகும் என அஞ்சப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து மத்திய உள்துறை மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு அதிகாரிகளுடன் பேசியதாகவும், இந்த நிகழ்வை நேரடியாக கண்காணித்து வருவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நிலக்கரி பயன்படுத்தாமல் கேஸ் மூலம் இஸ்திரி செய்யும் முறை சென்னையில் நடைமுறைக்கு வந்துள்ளது. இது தொடர்பான வீடியோ இணையத்தில் பகிரப்பட்டு வருகிறது.